வணக்கம். தமிழ் ஷேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக வெற்றியூர் மகிழன் செல்லத்துறை. உலகளாவிய அளவில் பெண்களிடையே வரம்பு மீறல் மற்றும் அடிமையாதல் அதிகரித்திருப்பது கவலையளிப்பதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான முரண்பாடுகள் 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை 10 முதல் 1% இருந்தது என்றும், ஆனால் தற்போது நகரங்களில் மிகவும் அதிகரித்திருப்பது கவலை அளிப்பதாகவும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டின் தேசிய தின பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவலர்கள் ஒழுங்கற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அவர்கள் தேசிய தின மற்றும் விடுதலை தின பணியிலிருந்து உடனடியாக விடுவிக்கப்படுவார்கள் என உள்துறை அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தேசிய தின கொண்டாட்டங்களான நாளை பிப்ரவரி 25 மற்றும் 26 தேதிகளில் பரவலான மழை பெய்யக்கூடும் என்றும், தூசுக்காற்று வீசக்கூடிய வாய்ப்புள்ளதாகவும், மேலும் பகல் நேர வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாகவும் இரவில் அது 15 டிகிரி செல்சியஸாக குறைய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குவைத் மக்கள் சேவை மையம் நடத்தும் 3ஆம் ஆண்டு குருதிக்கொடை முகாம் வரும் மார்ச் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜாப்ரியா ரத்ததான வங்கியில் நடைபெறவுள்ளது. குருதி கொடையளிக்க முன்வருபவர்கள் தங்கள் பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளுமாறும், மேலும் விவரங்களுக்கு 65 67 7 2 7 என்ற இலக்கத்தையோ அல்லது குவைத் மக்கள் சேவை மையத்தின் நிர்வாகிகளையோ தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குவைத்தின் 60ஆம் ஆண்டு தேசிய தினம் பிப்ரவரி 25 நாளை மற்றும் விடுதலை நாளான பிப்ரவரி 26 ஆகிய நாட்களை சிறப்பாக கொண்டாட நாட்டு மக்கள் தயாராகி வருகின்றனர். மேலும் இந்நாட்டு மன்னர் முதல் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் அனைவருக்கும் தமிழ் ஷேடோஸ் வலையொலி குழுமம் சார்பாக தேசிய தின மற்றும் விடுதலை நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாட்டின் தீயணைப்பு துறையினர் விடுதலை நாள் கொண்டாட்டங்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய சாத்தியமான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளதாகவும், ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் உதவுவதற்காக நாடு முழுவதும் 14 தற்காலிக தீயணைப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையங்கள் பணியாளர்கள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விபத்துக்களையும் கையாளும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் கொண்டாட்டங்களின் போது போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் வான வெடிக்கைகளை வெடிக்காமல் இருக்கவும், தீயை அணைக்கும் கருவிகளை தங்கள் வாகனங்களில் பொருத்தவும் அவர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ செய்திகள் தெரிவிக்கின்றன. வரும் மார்ச் 13 ஞாயிற்றுக்கிழமை முதல் அனைத்து அமைச்சக ஊழியர்களையும் வழக்கமான உத்தியோகபூர்வ பணிமுறைக்கு திரும்ப வேண்டுமென மனிதவளத்திற்கான பொது ஆணையம் சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் பணியிலிருந்து விலக்களிக்கும் அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்வதையும், ஊழியர் பணியில் இல்லாதது சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட விடுப்பு, நெகிழ்வான பணிமுறைகள், சுழற்சி முறைகளை ரத்து செய்தல் மற்றும் 100% வேலைக்கு திரும்புவது போன்றவற்றையும் சுற்றறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி கைரேகை வருகை முறையை திரும்ப பெற வேண்டுமென பொது ஆணையம் ஆணை பிறப்பித்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை: 1 கிராம் தங்கம் 24 கேரட் 18 தினார் 600 ஃபில்ஸ், 1 கிராம் தங்கம் 22 கேரட் 18 தினார் 550 ஃபில்ஸ். இன்றைய பணமதிப்பின் நிலவரம்: 1 தினாரின் இந்திய பணமதிப்பு 247 ரூபாய் 20 காசுகள், 1 தினாரின் இலங்கை பணமதிப்பு 653 ரூபாய் 16 காசுகள்.